வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு மீதமான சப்பாத்தியை வச்சு ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்தியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைட்டாக சூடானதும் மிளகாய் தூளை சேர்த்துக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லையே வச்சுக்கணும், இல்லைன்னா மிளகாய் தூள் கரிஞ்சு போயிடும். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி துண்டுகளை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி வச்சுருங்க. இதை அப்படியே விட்டுட்டு இதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறணும். வதங்கின பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போன பிறகு தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். இது எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா கரம் மசாலா, மல்லித்தூள், கொஞ்சமாக கெச்சப் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறணும். மசாலாவோட பச்சை வாசனையும் தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி துண்டுகளை இது கூட சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு அருமையான சில்லி சப்பாத்தி ரெடி. இதை குழந்தைகளுக்கு செய்யும்போது நீங்கள் மசாலாக்களை கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.